பாவீர் நான் கொடிய பாவி, மன ஒருநிலைப்படாத தடுமாறுகிறேன். ஒரு பக்கம் காமிவெறி, ஒரு பக்கம் பிரச்சனைகள், ஒரு பக்கம் கடல் சுமை, ஒரு பக்கம் பகை உணர்வு, அக்கம் பக்கம் பிரச்சனைகள். அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரன் டிவியை ரொம்ப சத்தம் வைக்கிறான். இந்த மூணாவது வீட்டுக்காரன் அவன் திருமண காலையில் 3 மணிக்கு திருமண, 10 மணிக்கு திருமணம், அவன் 3 மணிக்கு இது ரேடியோ வச்சுக்கிட்டு ஒளிபரிக்க வச்சு ஒரே சத்தமாக இருக்குது. அவன் ரேடியோ வச்சுருக்கான், இப்போ எதிர் பக்கத்து வீட்டுக்காரன் வெடியை வச்சுக்கிட்டு திடீர் திடீர் வெடிக்கிறான். என் மனசே நிம்மதியில்லைண்ணா, இதெல்லாம் பாவத்தின் சின்னம்டண்ணா. டிவி வைக்கிறவன் மெதுவாக வைக்க மாட்டான், ரேடியோ வைக்கிறேன் டேப் ரெக்கார்டு வச்சு அவன் பாட்டு பூந்து விளாசுவான், யாரும் கேட்க முடியாத என் இஷ்டத்தில் வைப்பான். அவனுக்கு இந்த மாதிரி தான் சனியனுக்கு இருப்பான். இப்படியெல்லாம் சில பிரச்சனை இருக்கு, என்ன செய்யுதுன்னா இப்படி தான் யார் இருக்கும், சனியனுக்கு தான் இருப்பான். நீ உங்க கடமை செய். இதுக்கிடையிலே ஒன்று அவன் சொல்லுவான், இதுக்கிடையில் ஒரு பக்கம் வெடிய வைக்கிறான், ஒரு பக்கம் டேப் ரெக்கார்டு போட்டு அதிகமாக வச்சுருக்கான், ஒரு பக்கம் கட்டாவாக போட்டான் சத்தம் வந்துகிட்டு இருக்குது. இது இப்படி அக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்தில் பிரச்சனை. இதுக்கிடையில் உன் திருவடி தடையில்லாமல் பூஜை செய்ய அருள் செய்து கேட்டான். இப்படி இருக்கதான் செய்யும். நான் வெளிநாட்டுக்கு போக முடியாது, மலையேறி போக முடியாது, இதே ஊருக்குள்ள தான் இருந்தாவன். இதுக்கிடையில் உன் திருவடியை உருகி தியானிப்பதற்கு அருள் செய்யணும்னு கேட்டான். அது பெரிய வேண்டுகோள். இதெல்லாம் கேட்க வேண்டும். இத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு பக்கம் மனைவி பிரச்சனை, ஒரு பக்கம் பிள்ளைகள் பிரச்சனை, ஒருத்தர் கடை சுமை, ஒரு பக்கம் தாழ முடியாத பிரச்சனை, பகைகள், ஒட்டாவது பிரச்சனை தான் சரி, இதுக்கிடையில் உன் திருவடியை பூஜை செய்வதற்கு வாய்ப்பு தர வேணும்னா. இதெல்லாம் நம்ம செய்து வினைகிற நினைக்கின்றேன். இப்படி குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தில் மனைவி நோக்கி, பிள்ளைகள் நோக்கி, அக்கம் பக்கம் உள்ள பிரச்சனைகள், இத்தனை இடையூறுகளையும் பெரிய போர்க்களமாக இருந்தாலும் சரி, இதற்கிடையில் நாமத்தை சொல்வதற்கு வாய்ப்பு தருவேன்னு கேட்டான். அதுதான் அது 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 போட்ட போராட்டம். அது போராட்டத்திலேயே இப்படி உள்ளே பூந்து இப்போ நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பான். அது ஒரு அறிவு, அதுக்கும் ஆசி வேண்டும். ஆகவே ஜென்மத்தை கடத்திட்டு விரும்புகிறவர்கள் பிரச்சனை கண்டு பயப்படக்கூடாது, வரத்தான் செய்யும். யாரும் இது இந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் பிரச்சனை இருக்குது, பேச்சு சத்தம் கேட்குது, பாட்டு சத்தம் கேட்குது, பிரச்சனை இருக்குதுன்னு சொன்ன, இதெல்லாம் அப்படியே வரத்தான் செய்யும், இருக்கத்தான் செய்யும். அதுக்கிடையில் உள்ள பூந்து வெற்றி பெற வேண்டும், பெரிய போர்க்களத்திலிருந்து வெற்றி பெற வேண்டும். அதான் போர்க்களம்.